நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். அண்மை செய்தி: தமிழகத்தில் பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டல திட்டத்தை சிப்காட் மூலம் செயல்படுத்த வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா திட்டத்தினை சிப்காட் நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கடிதத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிப்படுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டல திட்டத்தை சிப்காட் மூலம் செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், அந்த கடிதத்தில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தரப்பில் விரிவான தகவல்கள். தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் குமரலிங்கபுரத்தில் பி எம் மித்ரா அந்த திட்டத்தின் கீழ் அறிவிப்பு நேற்றுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முதலில் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அத்துடன் பிரதமருக்கும் வர்த்தக துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இந்த பூங்காவை வந்து தமிழகத்தில் உள்ள நிறுவனத்தின் மூலமாகவே செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சிக்காட் என்ற ஒரு நிறுவனம் தமிழகத்தில் இருக்கிறது. அதற்கு சொந்தமாகவே கிட்டத்தட்ட 1052 ஏக்கர் நிலம் தன்வசம் வைத்திருப்பதாகவும் அந்த நிறுவனம் இந்த திட்டத்தை உடனடியாக அங்கு செயல்படுத்த தயாராக உள்ளது என்றும் தெரிவிச்சிருக்காங்க. சிப்காட் நிறுவனம் பெரிய தொழில் பூங்காக்களை நிறுவி தனது திறனை நிரூபித்துள்ளது எனவும் தற்போது மாநிலத்தில் 2890 நிறுவனங்கள் 394,785 பணியாளர்களுடன் 38,522 ஏக்கரில் 28 தொழிற்பேட்டைகளை அந்த நிறுவனம் நிறுவுள்ளதாக தெரிவிக்காங்க. சிப்காட்டுடைய தலைவகம் பாத்தீங்கன்னா கிண்டியில தான் இருக்கு. அதற்கென்று ஒரு ஐஏஎஸ் ஆபீஸ் இருக்காங்க, தலைவராக இருக்காங்க. எனவே வந்து சிப்காட் மூலமாகவே இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான நிலங்களை வைத்திருக்கிறது. எனவே அதன் மூலமாகவே இது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு இன்றைக்கு காலையில் கூட அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரம், தங்கம் தென்னரசு உள்ளிட்டவரெல்லாம் கூட நன்றி தெரிவித்த நிலையில் இந்த ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான கோரிக்கை ஏதேனும் முன்வைக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தரப்பில் பிரதமருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் மட்டத்திலேயோ அல்லது அதிகாரிகள் மட்டத்திலேயோ இந்த கோரிக்கை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருந்ததா ரமேஷ்? வேதவள்ளி, இந்த திட்டம் நேற்றைக்கு தான் முதலமைச்சர் ட்விட்டர் மூலமாக தெரிவிச்சிருந்தாங்க, இந்திய பிரதமருக்கு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பி எம் மித்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இந்திய அளவில் ஒரு 7 ஸ்டேட்டுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது வந்து அப்பேரன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜவுளி மற்றும் லெதர் சம்பந்தமான அந்த ஆடை மற்றும் அந்த காலணிகள் தயாரிப்பு ஒரு மிகப்பெரிய பூங்கா. அது 1000 ஏக்கர்ல அமையும் போது பாத்துங்க எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல அதிக அளவில் வேலை வாய்ப்பு இல்ல, அதனால வந்து இடம் பெயர்தல் அதிகமா இருக்கு. அவங்க மதுரையை நோக்கி வராங்க, சென்னையை நோக்கி வராங்க. ஏன்னா அங்கேயே சவுத்துலயே ஒரு இது மாதிரி ஒரு பெரிய ஒரு திட்டம் வந்தாக்கா அங்க செயல்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதியில் நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலாம் இருக்கு. எனவே இது போன்ற ஒரு புதிய ஒரு ஆடை வடிவமைப்பு, ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடை வடிவமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு குஜராத் போன்ற மாநிலங்கள்லயோ அதே போல தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் நல்லா சிறப்பாக செயல்பட்டு வராங்க. எனவே இதை வந்து தமிழ்நாட்டிலே சிப்காட் நிறுவனம் மூலியமாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள். சிப்காட் பாத்தீங்கன்னா கிண்டி எஸ்டேட்ல கூட ஒரு சிப்காட் நிறுவனம் இருக்கு. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 28 தொழிற்பேட்டைகள் இருப்பதாக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. எனவே சிப்காட் மூலமே நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜவுளி மண்டலம் ஆடை பூங்கா திட்டத்தினை சிப்காட் நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழகத்தில் பி எம் மித்ரா பூங்கா அமைத்திட விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரம் கிராமத்தில் தேர்வு செய்ததற்கு அந்த கடிதத்தில் நன்றி என குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர்
பூங்கா அமையவுள்ள இடத்தில் 1052 ஏக்கர் நிலத்தை சிப்காட் நிறுவனம் தன்வசம் வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். சிப்காட் நிறுவனத்தின் மூலமே ஜவுளி மண்டலம், ஆடை பூங்கா ஆகிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதத்தை எழுதியுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.